வெல்கம் டு செம்பாவின் வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். ஆமா, இது என்ன பெரிய விஷயமா, நிறைய ரெசிபிஸ் இருக்கு சிக்கன் பிரியாணிக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க. ஆனா நான் இன்னைக்கு இந்த வீடியோல அது பிரியாணி வந்து எப்படி டேஸ்டா செய்யறது, ஒரு ஒரு அரிசிக்கும் என்னென்ன டேஸ்ட் கிடைக்குது, அதே மாதிரி இந்த அரிசிக்கு நீங்க இந்த சிக்கன் யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேங்க. அதனால கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி இந்த மாதிரி எல்லா பிரியாணியுமே செய்வோம். ஆனா பாத்தீங்கன்னா எல்லா பிரியாணியுமே ஒரே டேஸ்ட்ல இருக்குங்க. நம்ம ஒரு அதாவது நம்ம நினைச்சுக்குவோம், நம்ம வந்து ஒருத்தங்க தானே செய்யறோம், நம்ம இன்னொருத்தங்க செஞ்சா அவங்களோட கைப்பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வேற மாதிரி டேஸ்ட் வரும். நம்ம ஒருத்தங்களே பண்றதுனால இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க, நம்மளாலையும் ஒருத்தங்களாலேயே பிரியாணியவே கொஞ்சம் வேற வேற டேஸ்ட்ல வந்து பண்ண முடியும். அது எப்படி பண்றது அப்படிங்கறத கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் பிரியாணி தான் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அப்ப என்ன பண்ணிடணும்னா, இந்த மாதிரி நல்லா வந்து இந்த கறியை வந்து கழுவி நான் சொல்ற மாதிரி இந்த மசாலா வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரியாணியில போட்ட கறி எனக்கு பிடிக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரியாணியில இருக்க கறி கூட டேஸ்டா இருக்குங்க. அதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. நான் பாத்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், இது கூடயே மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடயே தயிர், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த சிக்கனை வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் பிரியாணி தாளிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட ஊறி இருக்குங்க. அப்போ நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா தம் பிரியாணி மாதிரி குக்கரில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் வந்து மட்டன் பிரியாணி வந்து நான் போட்டிருக்கேன் ரெசிபி, பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ குக்கர் நல்லா சூடானதும் ரீஃபண்ட் ஆயில் இது கூட சேர்த்துருவோம். பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க எண்ணெய் தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணிக்கு தான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றுங்க. அதே நான்வெஜ் பிரியாணிக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க. ஏன்னா அந்த நான்வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து வரும். அப்போ நீங்கள் இப்போ ஊற்றும் போது கம்மியாக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்து ஊற்றிக்கங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி விட வேண்டாம், கொஞ்சமாக வந்து விட்டுக்கோங்க. நம்ம கடைசியாக நெய் போட்டு ஒரு கிளறு கிளறிடுவோம், அப்போ தான் அந்த டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடயே நெய்யும் சேர்த்தாச்சுங்க. இது கூட இப்போ 4 கிராம்பு, 2 பட்டை, 2 அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் வந்து 4, இந்த மாதிரி வந்து இந்த எல்லா ஐட்டமும் உங்ககிட்ட இன்னும் வந்து ஜாதி பத்திரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் அரிசி சொன்னேன் இல்லையா, 1/4 டம்ளர் அரிசி பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் இருந்துச்சுங்க. அதனால் நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் 3 வெங்காயத்தை அரிஞ்சு இந்த எண்ணெயோடு சேர்த்துருக்குறேன். இப்போ எந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் வந்து கலர் மாறட்டும். இது கூடயே நம்ம கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோங்க. நான் வந்து எண்ணெய் இருக்க எண்ணெயில் வந்து இந்த ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரியாணி காய்னு சொல்லுவாங்க, அந்த பிரியாணி காய் வந்து நான் வந்து சீவி ஊட்டுறதுக்கு மறந்துட்டு, அதை நான் வந்து இதை இப்போ சீவி விட்டுக்கிறேங்க. இது வந்து சும்மா ரொம்ப ஜாஸ்தி சீவி ஊட்டுறாதீங்க, லைட்டாக சீவி விடுங்க, அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து தூக்கலாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க. நான் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தாங்க மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா வந்து குழந்தைங்களாம் சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப காரம் ஜாஸ்தியாக போட்டுட்டோம் அப்படின்னா வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து கலருக்காக மட்டும் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இல்லை, பெரியவங்க தான் எனக்கு வந்து காரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காரம் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா அதை மிக்ஸ் ஆனோடனே நல்ல ஒரு கலர் பார்த்தீங்கன்னா வேறு கலரில் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த குக்கரை வந்து மூடி வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் மாறட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கணுங்க. 1 கிலோக்கு 150 இஞ்சி, 150 பூண்டு தாங்க மெஷர்மெண்ட்டு. எனக்கு இந்த 1/4 கிலோ அரிசிக்கும் சிக்கனுக்கும் இந்த கிண்ணம் இருக்கு இல்லையா, இந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக வந்து 1 கிண்ணம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க, இதான் மெஷர்மெண்ட்டு. அதனால அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா புதினா, மல்லி, கொத்தமல்லி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்தா நம்மளோட கை இருக்கு இல்லையா, கைப்பிடினால 2 பிடி வர அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புதினாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு போடுற அரிசியை நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அந்த டைம்லேயே வந்து ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து துளசி அரிசியை தான் வந்து 3 டம்ளர் ஊற வச்சுருக்கேங்க, அது நல்லா ஊறட்டும். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம், துளசி அரிசி போட்டுக்கலாம், அது வந்து ஜீரக சம்பா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி துளசி அரிசி போடுறேன். அதாவது பாஸ்மதி அரிசி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா
நார்மல் ப்ராய்லர் சிக்கன் வாங்கி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, அதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. நான் எனக்கு துளசி அரிசி சேர்த்துக்கிறேன் இல்லையா, துளசி அரிசி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகுணா சிக்கன் தான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ப்ராய்லர் சிக்கன்லேயே சுகுணா சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குங்க, அதனால் நமக்கு வந்து பிரியாணி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த சிக்கன் வந்து குழஞ்சி போகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி சுகுணா சிக்கன் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறதுங்க. நீங்களும் வந்து ஜீரக சம்பாவோ இல்லை துளசி அரிசியோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுகுணா சிக்கனை சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் ப்ராய்லர் சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து நல்லா வந்து மிளகாய் தூள்லாம் போட்டு மசாலா போட்டு பசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து ஒன்றா கிளறி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம இந்த சிக்கனில் வந்து தை ஊற்றி தான் வந்து பசஞ்சு வச்சுருக்குறோம், இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கலங்க, இது கூடயே இன்னும் கொஞ்சம் வந்து தயிர் விட்டுக்கிறேன். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர் வந்து இல்லாமல் போயிடுச்சுங்க, லைட்டாக கொஞ்சம் தயிர் பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த தண்ணியில் இருந்து தண்ணி மாதிரி இந்த தயிரையே வந்து ஊற்றிட்டேன். உங்ககிட்ட கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கெட்டி தயிரையே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் இந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ இந்த கொஞ்சம் நேரத்தில் பாருங்க எப்படி வந்து தண்ணி வந்து தல தலன்னு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை, இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹீட்டு ஏற ஏற அப்படியே வந்து பிரிஞ்சு வருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த பிரியாணிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நார்மலாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வந்து உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து வெந்து வரும்போது உப்பு வந்து சரியாக இருக்குங்க. இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு அப்படியே வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து வெளியே வந்துருச்சு, சிக்கனும் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, இதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ல ஆறு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன்ல இருக்க தண்ணி வந்து நீங்க கணக்கு வந்து வச்சுக்காதீங்க, ஏன்னா வந்து சிக்கனுக்கு சரியா இருக்கும், அந்த ஊத்துற தண்ணி வந்து அரிசிக்கு சரியா இருக்குங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா தலத்தரன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்குவோங்க. இந்த அரிசியை இதோட சேர்த்துட்டு உடனே குக்கர் வந்து மூடி விசில்லாம் போட்டுறாதீங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வந்து இது மாதிரி கிளறி விடுங்க. ரொம்ப வந்து போட்டு குத்தி குத்தி கிளறாதீங்க, ஜஸ்ட் வந்து திருப்பி திருப்பி போட்டு விடுங்க. அப்போ தான் வந்து அரிசி வந்து நமக்கு குழையாது. இப்போ அரை லெமனை வந்து நான் இதோடய புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சு விட்டுக்கிட்டு நல்லா வந்து மறுபடியும் கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ கிளறி விட்டதுக்கப்புறமா சும்மா அந்த மூடி இருக்கும் இல்லையா, அதை சும்மா வந்து அப்படியே மேலே வந்து மூடி மட்டும் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளோட பிரியாணி வாசம் வந்து அடுத்த வீட்டுக்கு போகாதுங்க, இல்லைன்னா நம்மளோட பிரியாணி வாசனை அடுத்த வீட்டுக்கு போயிடும் இல்லையா, அப்புறம் நமக்கு வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும். அதனால் இந்த மாதிரி மூடி மட்டும் வச்சுருங்கங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அப்பப்போக்கு அதாவது ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள். எப்போ வந்து தண்ணி சுத்தமாக, அதாவது நம்ம ஊற்றின 100% தண்ணியில் ஒரு 90% தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து அந்த அரிசியோட நல்லா வந்து ஊறி அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரிசி மேலே வந்து தெரியும் நமக்கு, ஒரு மாதிரி வந்து முக்கால் வேக்காடு வெந்திருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி குக்கரை வந்து நல்லா ஃபுல்லாக டைட்டாக மூடி விசில் போட்டுடணும். விசில் போட்டதுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு ஒரு டைமிங் சொல்கிறேங்க, 7 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து ஸ்டவ் ஹை பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த 5 நிமிஷம் ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு விசில் வராது, அதே மாதிரி ஒரு தம் போட்ட மாதிரியான ஒரு இது இருக்குங்க. அதனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்கள் இந்த மாதிரி பொல பொலன்னு 7 நிமிஷம் கழித்து நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருங்க. இப்போது லைட்டாக இதுக்கு மேலே நெய்யை விட்டு இந்த மாதிரி வந்து பரட்டி பரட்டி விடுங்கங்க. லைட்டாக அடியில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பிடிச்சிருக்கும், ஆனால் அதையும் இந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மெல்லாக இருக்காது, ரொம்ப ஜாஸ்தி வந்து பிடிக்காது. இப்போ நம்ம கலருக்கு, அதாவது ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதம் மட்டும் வேறு கலரில் இருக்கும், அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கேசரி கலர் இல்லைங்க, அதுக்கு பதிலாக க்ரீன் கலர் தான் இருந்துச்சு. அதனால் அந்த பவுடரை ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அப்படியே வந்து அப்படியே தெளித்து விட்டீங்க, அப்படியே பனித்துளி போல் தெளித்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு அங்கங்கே ஒரு ஒரு சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு கலர் இருக்குங்க. இந்த மாதிரி தான் ஹோட்டலில் வந்து ஒரு ஒரு சாதம் மட்டும் வேறு கலரில் இருக்க மாதிரி செய்கிறாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேங்க. பாய்.